தமிழ்நாட்டின் புதிய ஆளுநராக ஆர் என் ரவியை நியமித்து குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உத்தரவிட்டுள்ளார். நாகாலாந்து ஆளுநராக இருந்த ஆர் என் ரவியை தமிழக ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியான அவருடைய முழு பெயர் ரவீந்திர நாராயண் ரவி. தமிழகத்தின் 15வது ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள இவர் இந்திய உளவுத்துறையின் சிறப்பு இயக்குநராக இருந்துள்ளார். தமிழக ஆளுநராக இருந்த பன்வாரிலால் புரோஹித் பஞ்சாப் மாநில ஆளுநராக கூடுதல் பொறுப்பு வகித்து வந்தார். இந்நிலையில் அவர் பஞ்சாபின் முழுநேர ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். கடந்த 2017 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் பன்வாரிலால் புரோஹித் தமிழக ஆளுநராக செயல்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. அசாம் மாநில ஆளுநரான ஜெகதீஷ் முகி நாகாலாந்து மாநில ஆளுநர் பொறுப்பை கூடுதலாக கவனிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரகண்ட் மாநில ஆளுநராக இருந்த பேபி ராணி மௌரியா சமீபத்தில் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்த நிலையில் ஓய்வு பெற்ற ராணுவ லெப்டினன்ட் ஜெனரல் குர்மித் சிங்கை அந்த பதவிக்கு நியமனம் செய்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே புதிதாக நியமிக்கப்பட்டக்கூடிய ஆளுநர் ஆர் என் ரவியை தமிழ்நாடு வரவேற்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கையில் தங்களுடைய தமிழ்நாட்டிற்கு வளர்ச்சிக்கும் வளத்திற்கும் ஊக்கமளிப்பதாக இருக்கட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் பன்வாரிலால் புரோஹித்தின் பரந்த உள்ளம் பஞ்சாப் மக்களுக்கு நன்மை பயப்பதாக அமையட்டும் என்றும் தமிழ்நாடு தங்களை வாழ்த்தி அனுப்புவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ் பண்பாட்டின் வேர்களை தேடி இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கொற்கை சிவகளை ஆதிச்சநல்லூர் அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்களை காட்சிப்படுத்த பொருளை அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். ஆதிச்சநல்லூர் சிவகள மற்றும் கொற்கை உள்ளிட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வு என்பது கிடைத்த அரிய பொருட்கள். சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். அப்போது பேசிய அவர், கீழடியில் நடைபெற்று வரும் அகழ்வாராய்ச்சி உலக அரங்கில் கவனத்தை ஈர்த்துள்ளதாக கூறினார். ஆனால் கீழடி அகழ்வாராய்ச்சியை மத்திய அரசு பாதையிலேயே கைவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். கீழடியில் கண்டறியப்பட்ட சூரியன் நிலவு மற்றும் வடிவியல் குறியீடுகளை கொண்ட முத்திரைகளுடன் கூடிய வெள்ளி காசு கிமு 4 நூற்றாண்டிற்கு முன்னரே, அதாவது மௌரிய பேரரசர் அசோகர் காலத்திற்கு முற்பட்டது என வரலாற்று நிபுணர்கள் தெரிவிப்பதாகவும் கூறினார். மேலும் கொற்கை துறைமுகம் கிமு 6 நூற்றாண்டிற்கு முன்னரே வெளிநாடுகளுடன் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளுடனும் வணிக தொடர்பில் இருந்ததை வரலாற்று ஆய்வாளர்கள் உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். சிவகளையில் வெளியிடப்பட்ட முதுமக்கள் தாளி ஒன்றில் கண்டெடுக்கப்பட்ட நெல் மணிகளை அமெரிக்க பீட்டா ஆய்வு மையத்தில் கார்பன் டேட்டிங் முறையில் சோதனை நடத்திய போது அவை கிமு 1155 ஆண்டு காலத்தைச் சேர்ந்த நெல் மணிகள் என்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். எனவே பொருணை என்று அழைக்கப்பட்ட தாமிரபரணி ஆற்றங்கரை நாகரிகம் 3200 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பதை ஆய்வு முடிவுகள் உறுதி செய்வதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். பொருணை என்று அழைக்கப்பட்ட தாமிரபரணி ஆற்றங்கரை நாகரிகம் 3200 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பதை அறிவியல் ஆய்வுகளின் அடிப்படையில் உறுதி செய்ய முடிகிறது. ஆதிச்சநல்லூர் சிவகல மற்றும் கொற்கை உள்ளிட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வா என்பது கிடைத்த அரிய பொருட்கள் அழகுற காட்சிப்படுத்தும் விதமாக திருநெல்வேலி நகரில் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன வசதிகளோடு அருங்காட்சியகம் அமைக்கப்படும். இது பொருணை அருங்காட்சியகம் என அழைக்கப்படும். அத்துடன் தமிழ் பண்பாட்டின் வேர்களை தேடி இந்தியா மட்டுமின்றி கடல் கடந்து பயணம் செய்த தமிழர்கள் வெற்றி தடம் பதித்த வெளிநாடுகளிலும் தமிழ்நாடு தொல்லியல் துறை இனி ஆய்வுகளை மேற்கொள்ளும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். அதன்படி முதல்கட்டமாக சங்ககால துறைமுகமான முசிறி தற்போது பட்டணம் என்ற பெயரில் கேரள மாநிலத்தில் அமைந்துள்ளதாகவும் கேரள மாநில தொல்லியல் வல்லுநர்களுடன் இணைந்து அங்கு ஆய்வுப் பணிகள் நடத்தப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். இதேபோன்று ஆந்திர மாநிலம் வேங்கி, கர்நாடக மாநிலம் தலைக்காடு, ஒடிசா மாநிலம் பாலூர் ஆகிய வரலாற்று சிறப்புடைய இடங்களில் தமிழக பண்பாடு குறித்த ஆய்வுப் பணிக்காக முயற்சி மேற்கொள்ளப்படும் என்றும் எகிப்து, ஓமன், இந்தோனேஷியா, தாய்லாந்து, மலேசியா, வியட்நாம் ஆகிய நாடுகளில் அந்தந்த நாட்டின் தொல்லியல் துறையுடன் துணையோடு ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு இனி தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் தொடங்கி எழுதப்பட வேண்டும் என்பதை சான்றுகள் அடிப்படையில் நிறுவுவதே அரசின் தலையாய கடமை என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறினார். அன்றைய ரோம பேரரசின் ஒரு பகுதியாக விளங்கிய எகிப்து நாட்டில் உள்ள குசிரல் காகிது மற்றும் பெர்னிகா, மேலும் ஓமன் நாட்டின் கோர்ரோரி ஆகிய இடங்களில் பல தமிழகத்தோடு இருந்த வணிக தொடர்பை உறுதி செய்யும் வகையில் தமிழீழ எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் கிடைத்துள்ளன.
அந்த பகுதிகளில் அந்தந்த நாட்டின் தொல்லியல் வல்லுநர்களோடு இணைந்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும். மாமன்னர் ராஜேந்திர சோழன் வெற்றி தடம் பதித்த தென்கிழக்கு ஆசிய நாடுகளான இந்தோனேஷியா, தாய்லாந்து, மலேசியா, வியட்நாம் ஆகிய நாடுகளில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க இடங்களில் அந்தந்த நாட்டு தொல்லியல் வல்லுநர்கள் துணையோடு உரிய அனுமதி பெற்று ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும். அதைத் தொடர்ந்து சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு, பொருணை அருங்காட்சியகம் அமைப்பதற்கான பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என தெரிவித்தார். தாமிரபரணி கரையோர நாகரிகம் மட்டும் பொருணை அருங்காட்சியகத்தில் இடம்பெறும் என்றும் அவர் விளக்கம் அளித்தார். கீழடியில் ஏற்கனவே 12 கோடி ரூபாய் அளவில் ஒரு அருங்காட்சியகம் இப்போது அமைக்கப்பட்டு வருகிறது. இப்போது வைக்கக்கூடிய தலைமுறை மாண்பும் முதலமைச்சர் சொல்லியிருக்கக்கூடிய அறிவிப்பின்படி உருவாகக்கூடிய அருங்காட்சியகம் என்பது பொருணை நாகரிகத்தினுடைய அடிப்படையில் தாமிரபரணியுடைய கரையோரமாக இருக்கக்கூடிய நாகரிகம் நிலவி வந்தது. அந்த நாகரிகம் மற்ற நாகரிகங்கள் எல்லாம் காட்டிலும் மிக தொன்மையானது என்று நிரூபித்திருக்கிறோம். எனவே அங்கே கிடைக்கக்கூடிய பொருள்களை காட்சிப்படுத்தி ஆவணப்படுத்தக்கூடிய ஒன்று. ஆழ்கடல் ஆய்வுகளுக்காக தமிழ்நாடு அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். தமிழகத்தில் மதம் அரசியல் சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை வரும் அக்டோபர் 31 வரை தொடரும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்ட செய்தியில் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் கொரோனா தொற்றின் 3வது அலை வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகரித்திருப்பதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். மக்களின் வாழ்வாதாரம் மற்றும் பொருளாதார நலனை கருத்தில் கொண்டு சில தளர்வுகள் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய போதிலும் கொரோனாவை பரப்பக்கூடிய சூப்பர் ஸ்பிரெடர்கள் எனப்படக்கூடிய திருவிழாக்கள், அரசியல், சமுதாய மற்றும் கலாச்சார நிகழ்வுகளுக்கு தடைகள் தொடர்வதாக மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அதன்படி திருவிழாக்கள், அரசியல், சமூகம் சார்ந்த மற்றும் மதம் சார்ந்த கூட்டங்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய தடை அக்டோபர் 31 வரை தொடர்ந்து நீட்டிக்கப்படுவதாகவும் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அனுமதிக்கப்பட்ட வகுப்புகளுடன் பள்ளி கல்லூரிகள் வழக்கம் போல இயங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தலைவர்களின் சிலைகளுக்கு மாலை அணிவிக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு மாவட்ட ஆட்சித் தலைவர் மட்டும் உரிய சமூக இடைவெளியை கடைபிடித்து மாலை அணிவிக்க அனுமதிக்கப்படுவதாகவும் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். அதுபோன்ற நிகழ்ச்சிகளில் மரியாதை செய்யப்படக்கூடிய தலைவர்களின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் 5 பேருக்கு மிகாமலும், பதிவு பெற்ற அரசியல் கட்சித் தலைவர்கள் 5 பேருக்கு மிகாமலும் மாவட்ட ஆட்சியரிடம் உரிய முன் அனுமதி மற்றும் வாகன அனுமதி பெற வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இனி அடுத்ததாக விரைவு செய்திகளை பார்க்கலாம். காலங்களில் கொரோனா பரவலை தவிர்க்க பாதுகாப்பான முறையில் அவற்றை கொண்டாட வேண்டும் என இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தலைவர் பல்ராம் பார்கவா கூறியுள்ளார். அடுத்தடுத்து பண்டிகைகள் வரும் நிலையில் பொது இடங்களில் கொண்டாட்டங்களை தவிர்க்க வேண்டும் என கூறியுள்ள அவர், அத்தியாவசியமான பயணங்களை மட்டுமே மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நடப்பு நிதியாண்டிற்கான வருமான வரி தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் டிசம்பர் 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 30 வரை அவகாசம் வழங்கப்பட்ட நிலையில் மத்திய நிதியமைச்சகம் இன்ஃபோசிஸ் நிறுவனத்தில் உருவாக்கப்பட்ட புதிய வருமான வரி தளத்தை அறிமுகம் செய்தது. முதல் நாள் முதலே அதில் பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டதால் வருமான வரி தாக்கல் செய்ய முடியாமல் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். இந்நிலையில் மத்திய நேரடி வருமான வரித்துறை மத்திய நிதியமைச்சகத்தின் ஒப்புதலுடன் வருமான வரி தாக்கல் செய்ய டிசம்பர் 31 வரை கால அவகாசம் அளிப்பதாக அறிவித்துள்ளது. புனித ஜார்ஜ் கோட்டையில் பேரவை கூடும்போது சட்டமன்ற நிகழ்வுகள் நேரலை செய்யப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, சட்டப்பேரவை நிகழ்வுகள் நேரலை செய்யப்படும் என்ற திமுக தேர்தல் அறிக்கை என்னவாயிற்று என கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த முதலமைச்சர் ஸ்டாலின், சட்டப்பேரவை நேரலை குறித்து கடந்த ஆட்சியில் ஒரு முறையல்ல 10 ஆண்டுகள் கேட்டோம் என்றும், ஆனால் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படவில்லை எனவும் கூறினார். தற்போது கலைவாணர் அரங்கில் பேரவை நடைபெறுவதால் தான் அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படவில்லை என்றும், இங்கு சில பிரச்சனைகள் உள்ளதாகவும் கூறிய முதலமைச்சர், புனித ஜார்ஜ் கோட்டையில் பேரவை நடைபெறும் பொழுது நிச்சயமாக நேரடி ஒளிபரப்பை ஏற்படுத்தி தருவோம் என உறுதியளித்தார். தேசிய அளவில் சிறந்த கல்வி நிறுவனங்களின் தரவரிசை பட்டியலில் சென்னை IIT முதலிடம் பிடித்திருக்கிறது. மத்திய கல்வி அமைச்சகம் ஆண்டுதோறும் சிறந்த கல்வி நிறுவனங்களுக்கான பட்டியலை வெளியிட்டு வருகிறது. அந்த வகையில் சிறந்த கல்வி நிறுவனமாக தொடர்ந்து 3வது ஆண்டாக சென்னை IIT முதலிடம் பிடித்துள்ளது. பெங்களூரு இந்திய அறிவியல் நிறுவனம் 2வது இடத்தையும் மும்பை IIT 3வது இடத்தையும் பிடித்துள்ளன. தலைசிறந்த 100 கல்லூரிகள் தரவரிசை பட்டியலில் அண்ணா பல்கலைக்கழகம் 20வது இடத்தையும் பாரதியார் பல்கலைக்கழகம் 21வது இடத்தையும் பிடித்துள்ளன. சிறந்த கலை அறிவியல் கல்லூரிகளுக்கான தரவரிசை பட்டியலில் சென்னை மாநில கல்லூரி 5வது இடத்தையும் லயோலா கல்லூரி 6வது இடத்தையும் பிடித்துள்ளன. மருத்துவக் கல்லூரிகளை பொறுத்தவரை வேலூர் CMC 3வது இடத்தை பிடித்துள்ளது.
நடப்பாண்டு 100,000 விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விரைவில் தொடங்கி வைப்பார் என மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது உளுந்தூர்பேட்டை தொகுதியில் இலவச மின் இணைப்புக்காக 18 ஆண்டுகளாக விவசாயிகள் காத்துள்ளதாக அத்தொகுதி எம்எல்ஏ மணிக்கண்ணன் கூறினார். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் செந்தில் பாலாஜி, 2021 மற்றும் 2022 நிதியாண்டில் 100,000 விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு வழங்க முதல்வர் உத்தரவிட்டுள்ளதாகவும் இத்திட்டத்தை அவர் விரைவில் தொடங்கி வைப்பார் எனவும் தெரிவித்தார். இதன் மூலம் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் 4,554 விவசாயிகள் பலன் பெறுவார்கள் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார். தென்மேற்கு பருவக்காற்று காரணமாக 13ஆம் தேதி வரை அடுத்த 4 நாட்களுக்கு தமிழ்நாடு மற்றும் புதுவை பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் 13ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், திருப்பூர் ஆகிய 5 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகள், தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை ஆழ்வார்பேட்டை டிடிகே சாலையில் திடீரென பள்ளம் உருவானது. பொதுமக்கள் அதிகம் பயன்படுத்தும் சாலையில் சுமார் 5 அடி ஆழத்தில் திடீர் பள்ளம் ஏற்பட்டது. அப்போது வாகன ஓட்டிகள் சுதாரித்ததால் விபத்து எதுவும் நிகழவில்லை. யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. எனினும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. உடனடியாக அங்கு வந்த காவலர்கள் பள்ளத்தை சுற்றி தடுப்பு அமைத்து போக்குவரத்தை சீர் செய்தனர். பள்ளம் ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநகராட்சி அதிகாரிகள் கூறியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே பேருந்து வசதி இல்லாததால் பள்ளி செல்லும் மாணவர்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். அங்குள்ள கீழ்ப்பசலை கிராமத்திற்கு 2 ஆண்டுகளாக பேருந்து வசதி இல்லை. இதனால் தங்கள் பகுதியிலிருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் மானாமதுரையில் இருக்கும் பள்ளிகளுக்கு மாணவர்கள் ஆட்டோவில் பயணம் செய்கின்றனர். பள்ளி செல்லும் அவசரத்தில் ஆட்டோவில் கூட்டமாக ஏறி ஆபத்தான முறையில் பயணிக்கின்றனர். எனக்கு வந்து இப்ப ஆட்டோல போறதுக்கு 10 ரூபா ஆகுது. அப் அண்ட் டவுன் 20 ரூபா ஆகுது தினைக்கும். எங்கிட்ட பஸ் பாஸ் இருக்கு. பஸ் விட்டா நாங்க ஃப்ரீயா போயிட்டு வந்துருவோம். விட்டாலே எங்களுக்கு பாருங்க எப்படி இருக்கும்னு. மாணவர்களின் தேவைக்கேற்ப வாகனங்களை இயக்க வேண்டும் என பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். பிளஸ் டூ துணைத் தேர்வு முடிவுகள் வரும் திங்களன்று வெளியாகும் என்று அரசு தேர்வுகள் துறை தெரிவித்திருக்கிறது. திங்கட்கிழமை காலை 11 மணி முதல் மாணவர்கள் தங்களுடைய பதிவு எண் மற்றும் பிறந்த தேதியினை பதிவிட்டு மதிப்பெண் சான்றிதழை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும், துணைத் தேர்வுக்கான விடைத்தாள் நகல் மற்றும் மறுக்கூட்டலுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் தேர்வர்கள் வரும் 15 மற்றும் 16 ஆகிய 2 நாட்களில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தில் நேரில் கட்டணம் செலுத்தி பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடைத்தாள் நகல் பெறுவதற்கு ஒரு பாடத்திற்கு 275 ரூபாயும், மறுக்கூட்டலுக்கு உயிரியல் பாடத்திற்கு 305 ரூபாயும், பிற பாடங்களுக்கு 205 ரூபாயும் கட்டணமாக செலுத்த வேண்டும் என்று அரசு தேர்வுகள் துறை இயக்குநர் உஷாராணி அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் சிறை கைதிகள் உருவாக்கிய விநாயகர் சிலைகள் பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர். புதுச்சேரி மத்திய சிறையில் 350க்கும் மேற்பட்ட தண்டனை கைதிகளும் விசாரணை கைதிகளும் உள்ளனர். கைதிகளுக்கு மறுவாழ்வு அளிக்கும் வகையில் தனியார் தொண்டு நிறுவனத்தின் பங்களிப்போடு வீட்டு அலங்காரப் பொருட்கள் தயாரிப்பு, மோட்டார் மெக்கானிக், கம்ப்யூட்டர் பயிற்சி, மாடு மற்றும் கோழி வளர்ப்பு உள்ளிட்ட பல்வேறு தொழிற்பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக கைதிகளுக்கு விநாயகர் சிலைகளை வடிவமைக்கும் பயிற்சி கொடுக்கப்பட்டது. இதன் மூலம் சுற்றுச்சூழலுக்கு மாசு இல்லாத காகித கூழ் கொண்டு வண்ணமயமான விநாயகர் சிலைகளை கைதிகள் வடிவமைத்துள்ளனர். இவற்றை பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கிச் செல்கின்றனர். ஆப்கானிஸ்தானில் தாலிபான்களுக்கு எதிராக போராடிய பெண்கள் குறித்து செய்தி சேகரிக்க சென்ற பத்திரிகையாளர்கள் கடுமையாக தாக்கப்பட்டுள்ளனர். காரிட் ஈச்சார் என்ற பகுதியில் போராட்டம் நடத்திய பெண்கள் குறித்து செய்தியாளர்கள் வீடியோ எடுத்தனர். செய்தியாளர்களை பிடித்த தாலிபான்கள் இருவரையும் தனி அறையில் அழைத்துச் சென்று சரமாரியாக தாக்கியுள்ளனர். உடலில் கீழ் மற்றும் பின்பகுதியில் தாலிபான்கள் தாக்கியதால் ஏற்பட்ட காயத்தை பத்திரிகையாளர்கள் வெளியிட்டுள்ளனர். இரத்த காயங்களுடன் செய்தியாளர்கள் இருக்கும் புகைப்படம் சர்வதேச அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்நாட்டில் பிரபலமான டெலோ செய்தி நிறுவன பத்திரிகையாளர்கள் சிலரையும் தாலிபான்கள் கைது செய்தனர். ஆப்கானிஸ்தானில் வன்முறையை கைவிட்டு பிரச்சினைகளுக்கு அமைதியான முறையில் பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காண வேண்டுமென்று பிரிக்ஸ் அமைப்பு மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்தியா, பிரேசில், ரஷ்யா, சீனா, தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளை கொண்ட பிரிக்ஸ் அமைப்பின் 13வது உச்சி மாநாடு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் காணொலி காட்சி மூலமாக நடைபெற்றது. இதில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின், பிரேசில் அதிபர் ஜெய்ர் போல்சனரோ, தென்னாப்பிரிக்க அதிபர் சிரில் ரம்போசோ,
சீன அதிபர் ஜி ஜின்பிங் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய பிரதமர், அடுத்த 15 ஆண்டுகளில் பிரிக்ஸ் அமைப்பு அதிக பலன்களை பெற்றிருப்பதை உறுதிப்படுத்த வேண்டியது அவசியம் என்று கூறினார். பிரிக்ஸ் அமைப்பின் செயல்பாடுகளை விரிவுபடுத்த தாங்கள் முயற்சி மேற்கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். மாநாட்டின் இறுதியில் டெல்லி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதில் ஆப்கானிஸ்தானில் வன்முறையை கைவிட்டு நிலைத்தன்மை, அமைதி மற்றும் சட்ட ஒழுங்கை உறுதிப்படுத்த ஆப்கானிஸ்தானிற்குள்ளாக பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. எந்த ஒரு நாட்டின் மீதும் தீவிரவாத தாக்குதல் நடத்த ஆப்கானிஸ்தான் மண்ணை பயன்படுத்தக்கூடாது என்றும் வலியுறுத்தினார். கொரோனா தொற்றின் தோற்றம் குறித்து ஆராய ஒத்துழைப்பு தேவை என்று வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் ஹார்லி டேவிட்சன், ஜெனரல் மோட்டார்ஸ் நிறுவனங்களை தொடர்ந்து ஃபோர்ட் நிறுவனமும் இந்தியாவை விட்டு வெளியேற முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. 1994 இந்தியாவிற்கு வந்த அமெரிக்க கார் தயாரிப்பு நிறுவனமான ஃபோர்ட் தனது 27 ஆண்டுகால பயணத்தை 2022 செப்டம்பருடன் நிறுத்திக் கொள்ளும் என தெரிகிறது. குஜராத் மாநிலம் சனத் மற்றும் தமிழகத்தில் சென்னை அடுத்த மறைமலை நகரில் ஃபோர்ட் நிறுவனத்தின் ஆலைகள் உள்ளன. இவற்றில் ஆண்டுதோறும் சுமார் 400,000 கார்களை உற்பத்தி செய்ய முடியும் என்ற நிலையில் ஆண்டுக்கு 80,000 கார்கள் மட்டுமே உற்பத்தி செய்யப்படுகின்றன. இது மொத்த திறனில் 20% மட்டுமே. இதுபோன்ற காரணங்களால் கடந்த 10 ஆண்டுகளாக சுமார் 15,000 கோடி ரூபாய் நஷ்டத்தை ஃபோர்டு சந்தித்துள்ளதாக அந்நிறுவன தலைமை செயலதிகாரி ஜிம் ஃபேர்லி தெரிவித்துள்ளார். எதிர்பார்க்கப்பட்டதை விட ஃபோர்ட் கார்களின் விற்பனையும் மிக குறைவாக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். சர்வதேச தரத்திற்கு தகுந்தாற்போல் கார்களை உற்பத்தி செய்ய ஃபோர்ட் அதிகமான முதலீடுகளை செய்துள்ள நிலையில் தற்போதைய விற்பனை மிகவும் குறைவு எனவும் அவர் கூறியுள்ளார். எனவே இந்தியாவில் வாகன உற்பத்தியை உடனடியாக நிறுத்த உள்ளதாகவும், குஜராத்தில் உள்ள சனந்தாலை 2022 ஏப்ரல் வரை செயல்படும் என்றும், சென்னை அடுத்த மறைமலை நகர் ஆலை 2022 செப்டம்பர் வரை மட்டுமே செயல்படும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் வேலை இழப்பு எதுவும் இருக்காது என்றும் ஃபோர்ட் தரப்பில் விளக்கம் தரப்பட்டுள்ளது. கார்களின் உற்பத்தி மட்டுமே நிறுத்தப்படுவதாகவும், ஃபோர்ட் வாகனம் வைத்திருப்பவர்களின் சர்வீஸ் சேவைகள் தொடர்ந்து பூர்த்தி செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் உற்பத்தி நிறுத்தப்பட்டாலும் ஆஸ்திரேலியா, பிரேசில் போன்ற நாடுகளில் ஃபோர்ட் நிறுவனம் செய்வது போல் கம்ப்ளீட்லி பில்ட் யூனிட் என்ற அடிப்படையில் கார்களை வெளிநாடுகளில் உற்பத்தி செய்து இந்தியாவில் விற்பனை செய்வது தொடரும் என ஃபோர்ட் நிறுவனம் கூறியுள்ளது. எனவே எதிர்வரும் நாட்களில் ஃபோர்ட் தன்னுடைய புதிய ரக முஸ்டாங், பிரான்கோ, ரேஞ்சர் பிக்அப் ட்ரக் போன்ற புதிய வாகனங்களை அறிமுகம் செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யும் வாகனங்களுக்கு இந்தியாவில் அதிக வரி விதிக்கப்படுவதால் தான் அமெரிக்காவின் ஹார்லி டேவிட்சன் நிறுவனம் இந்தியாவை விட்டு வெளியேறியது. இந்தியாவில் கார் விற்பனை குறைவாக உள்ளதாக கூறி 2017 அமெரிக்காவின் ஜெனரல் மோட்டார்ஸ் நிறுவனம் இந்தியாவை விட்டு வெளியேறியது. இதன் மூலம் கடந்த 5 ஆண்டுகளில் இந்தியாவை விட்டு வெளியேறும் 3வது அமெரிக்க வாகன தயாரிப்பு நிறுவனமாக ஃபோர்ட் இருக்கும். சென்னையில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு 20,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. வெள்ளிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுவதை முன்னிட்டு தமிழக அரசின் கொரோனா தடுப்பு வழிகாட்டுதல் நெறிமுறைகளை கடைபிடித்து சென்னை பெருநகர காவல்துறை பல்வேறு கட்டுப்பாடுகள் விதித்துள்ளது. விநாயகர் சிலைகளை பொது இடங்களில் வைக்கவும் ஊர்வலமாக எடுத்து சென்று கரைப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில், பொதுமக்கள் தங்களுடைய இல்லங்களிலேயே விநாயகர் சிலைகளை வைத்து வழிபடவும் தனிநபர்களாக சென்று அருகில் உள்ள நீர்நிலைகளில் கரைப்பதற்கும் அனுமதிக்கப்படுவதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. சாந்தோம் முதல் நேப்பியர் பாலம் வரையிலான வழித்தடத்தில் விநாயகர் சிலைகள் கரைப்பதற்கு அனுமதி இல்லை. மேலும் பொதுமக்கள் தங்களுடைய இல்லங்களில் வைத்து வழிபாடு செய்த விநாயகர் சிலைகளை தனிநபராக எடுத்துச் சென்று அருகில் உள்ள ஆலயங்களில் வைத்துச் செல்லலாம் என்றும், இங்கு வைக்கப்படக்கூடிய சிலைகளை முறையாக கரைப்பதற்கு இந்து சமய அறநிலைத்துறை மூலமாக தக்க நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விநாயகர் சதுர்த்தி பாதுகாப்புக்காக மாநகர காவல் ஆணையர் தலைமையில் 20,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாகவும், ஏற்கனவே பதட்டமான பகுதிகள் என்று அறியப்பட்ட புளியந்தோப்பு மற்றும் திருவல்லிக்கேணி காவல் மாவட்டங்களில் கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்படும் என்றும் சென்னை காவல்துறை தெரிவித்துள்ளது. விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி தொடர்ந்து 3 நாட்கள் விடுமுறை வருவதால் சென்னையிலிருந்து ஏராளமானவர்கள் சொந்த ஊர்களுக்கு நேற்று பயணம் மேற்கொண்டனர். கோயம்பேடு பேருந்தில் குவிந்த தென் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் நீண்ட நேரம் காத்திருந்தும் போதிய பேருந்துகள் கிடைக்கவில்லை என்று குற்றம் சாட்டினர். தொடர் விடுமுறையால் பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல விரும்பக்கூடிய சூழ்நிலையில் அரசு கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர். பெரும்பாலான பேருந்துகளில் முன்பதிவில் டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்பட்டதால் நேரில் வந்தவர்கள் டிக்கெட் கிடைக்காமல் ஏமாற்றமடைந்தனர். அதே நேரத்தில் அதிகப்படியான மக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல முயன்றதால் செங்கல்பட்டு மாவட்டம் பரணர் சுங்கச்சாவடியில் ஏராளமான வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தன. குறைந்த அளவிலான பேருந்துகளை இயக்கப்பட்டதால் பேருந்துகள் நிரம்பி வழிந்தன. இளைஞர்கள் பலர் பேருந்துகளில் தொங்கியவாறு பயணம் செய்தனர். நீண்ட நேரமாகியும் பேருந்துகள் கிடைக்காததால் பெண்கள் உட்பட பலர் சாலையோரம் காத்திருந்தனர்.
தொடர் விடுமுறை காரணமாக சென்னை அடுத்த தாம்பரம் மற்றும் பெருங்குளத்தூர் பேருந்து நிலையங்களில் இருந்தும் ஏராளமானவர்கள் சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்தனர். அதிக அளவில் மக்கள் கூடியதால் கொரோனா தொற்று பரவக்கூடிய சூழல் ஏற்பட்டது. தனியார் வாகனங்களும் அதிக அளவில் அந்த வழியாக சென்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கோடநாடு விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இடையே காரசார வாதம் நடைபெற்றது. சட்டப்பேரவையில் காவல்துறை மானியக் கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சி காலத்தில் சட்டம் ஒழுங்கு எவ்வாறு இருந்தது என்பது குறித்தும் அதற்கு அரசால் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் பேசினார். அப்போது பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா கோடநாட்டில் இருந்து அலுவல் பணிகளை மேற்கொண்டு வந்ததை குறிப்பிட்டார். அத்தகைய இடத்தில் பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமரா கழற்றப்பட்டது எப்படி என்றும், அப்போது ஆட்சியிலிருந்த தாங்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் முதலமைச்சர் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, ஜெயலலிதா மறைவிற்கு பின் அவரது சொத்து வேறு ஒருவருக்கு சென்று விட்டதாகவும், தனியார் சொத்துக்கு தாங்கள் எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியும் என்றும் கேள்வி எழுப்பினார். இதனைத் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், 4 ஆண்டுகளாக முதலமைச்சராக இருந்த தாங்கள் இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று மறு கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, கோடநாட்டில் நடந்த கொலை கொள்ளை சம்பவம் தொடர்பாக வழக்கு தொடரப்பட்டு புலன் விசாரணை மேற்கொண்டதாகவும், அது தொடர்பாக வழக்கு நீதிமன்றத்தில் இருப்பதாகவும் தெரிவித்தார். அப்போது விசாரணையை தடை செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது ஏன் என்று முதலமைச்சர் கேள்வி எழுப்பினார். இந்த வழக்கிற்கு தாங்கள் தடை கேட்கவில்லை என்றும், நீதிமன்றத்தில் வழக்கு முறைப்படி நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி, தங்களுக்கும் இந்த வழக்கிற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று கூறினார். இந்த நிலையில் காவல்துறையின் பாதுகாப்பை விலக்கிக் கொண்டதை ஏற்கனவே கூறாமல் எடப்பாடி பழனிசாமி தற்போது முதன்முறையாக ஒப்புக்கொள்வது ஏன் என்று முன்னாள் எம்பி கே சி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். 2019 அந்த மேத்யூ சொன்ன குற்றச்சாட்டே காவல்துறை எடப்பாடி பழனிசாமி அவர்களால் திட்டமிட்டு விலக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான். ஆனால் இன்றைக்கு அதற்கு சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கொண்டிருக்கிறார். அப்போ இது வந்து ஒரு முதலமைச்சராக சாதாரண முறையில் அவர் இதை அரசியல் நடைமுறையாக அரசாங்க நடைமுறையாக செய்திருந்தால், அல்லது 2019 இதை சொல்லியிருக்கலாமே, இன்றைக்கு இதை அவர் சட்டமன்றத்தில் தெரிவிக்க வேண்டிய அவசியம் என்ன? கோடநாடு வழக்கில் தடைபெற அதிமுக முயற்சி செய்யவில்லை என்றால் மனு தாக்கல் செய்த அனுபவ் ரவியை கட்சியை விட்டு நீக்காதது ஏன் என்றும் கே சி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். தமிழகத்தில் காலியாக உள்ள 2 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தல் வரும் அக்டோபர் 4 நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதிமுக மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த கே பி முனுசாமி, வைத்திலிங்கம் ஆகியோர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட கடந்த 7 ராஜினாமா செய்தனர். இதனால் இந்த 2 இடங்கள் உட்பட மொத்தம் 3 மாநிலங்களவை உறுப்பினர்கள் இடம் காலியாக இருந்தனர். 1 இடத்திற்கு முதலில் தேர்தல் அறிவிக்கப்பட்டதில் திமுக சார்பில் எம் அப்துல்லா போட்டியின்றி தேர்வாகியுள்ளார். மீதமுள்ள 2 இடங்களுக்கு வரும் 4 தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் செய்ய வரும் 15 தொடங்கி 22 நிறைவடையும். மனுக்களை திரும்பப் பெற 27 கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 4 வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் அன்று மாலையே எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. சென்னை கோடம்பாக்கம் போரூர் இடையே நடைபெறவுள்ள மெட்ரோ ரயில் வழித்தடம் அமைக்கக்கூடிய பணிகள் காரணமாக விரைவில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட உள்ளது. இது குறித்த தகவல்களை வரைகலை மூலமாக விளக்கிறார் சிறப்பு செய்தியாளர் அபிநயா. மெட்ரோ 2 பணிகள் தொடங்க இருப்பதை முன்னிட்டு பல்வேறு போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. முக்கியமாக கோடம்பாக்கம் மேம்பாலத்திலிருந்து போரூர் மார்க்கம் வழியாக போகக்கூடிய அந்த வாகனம் போகக்கூடிய அந்த இடங்களில் தான் இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. முக்கியமாக முதல்ல என்ன மாற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா, கோடம்பாக்கம் மேம்பாலத்திலிருந்து போரூர் மார்க்கமாக செல்லக்கூடிய வாகனங்கள் செல்லக்கூடிய அந்த வழி என்பது இப்போது மாற்றப்பட்டிருக்கு. இந்த மாற்றம் என்பது 1 ஆண்டுக்கு அமலில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது கோடம்பாக்கம் மேம்பாலத்திலிருந்து வழக்கமாக இப்போ போயிட்டுருக்க வழி என்ன அப்படின்னா, ஆற்காடு சாலையில் போய் துரைசாமி ரோடில் திரும்பி அதுக்கப்புறம் லக்ஷ்மண் ஸ்ருதி சிக்னல் போயிட்டு வடபழனி ஜங்ஷன்லேருந்து போவோம். அப்படி இல்லைன்னா இதுக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய லெஃப்டில் போய் பேருந்துகள் போயிட்டு ஆற்காடு சாலையில் ஜாயின் ஆகும். ஆனால் இப்போ மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது படி எப்படி போகணும்னா, கோடம்பாக்கம் மேம்பாலத்திலேருந்து இங்கே பவர் ஹவுஸ் ஜங்ஷன்லேயே திரும்பிடணும். லெஃப்ட்டை டேர்ன் பண்ணிவிட்டு அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு அப்புறமா லக்ஷ்மண் ஸ்ருதி நோக்கி நேரடியாக அந்த ரோட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் பிடி ராஜன் சாலை, ராஜமன்னார் சாலை, அதுக்கு பிறகு 180 சாலை மூலமாக
ஆர்காடு ரோட்ல சேரலாம், அப்படி இல்லைன்னா வன்னியர் சாலை மூலமாக ஆர்காடு ரோட்ல சேரலாம். இப்படிதான் போகணும், ஒரு வருஷத்துக்கு இப்படிதான் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த மாற்றம் என்ன அப்படின்னா, ஆர்காடு சாலை அதாவது முக்கியமாக கோடம்பாக்கம் மேம்பாலத்திலேருந்து வடபழனி ஜங்ஷனுக்கு இப்போ வந்து இப்படி தான் போயிட்டு இருக்கோம். நேராக போயிட்டு துரசாமி சாலையில் அதாவது வடபழனி கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு லெஃப்ட் டர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா லக்ஷ்மண் சதி சிக்னல் போயிட்டு வடபழனி ஜங்ஷன் போவோம். ஆனால் இப்போ மாற்றத்திற்குள்ளாக இருக்கபடி எப்படி போகணும் அப்படின்னா, கோடம்பாக்கம் மேம்பாலத்திலேருந்து வந்துட்டு அடுத்தது பவர் ஹவுஸ் ஜங்ஷன்லேயே லெஃப்ட் டர்ன் பண்ணிடணும். லெஃப்ட் டர்ன் பண்ணி வந்ததுக்கப்புறமா அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அடுத்தது ரைட் எடுத்து அதுக்கப்புறமா வடபழனி ஜங்ஷனுக்கு போகணும். இப்படி தான் போகணும். இதுதான் வந்து இப்போ புதுசாக சொல்லப்பட்டிருக்க வழி. இந்த வழியில் போகணும். அடுத்த மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அசோக் பில்லர்லேருந்து கோடம்பாக்கம் மேம்பாலத்துக்கு போகிற வழியிலையும் மாற்றம் சொல்லியிருக்கிறாங்க. அசோக் பில்லர்லேருந்து நேராக போயிட்டு அம்பேத்கர் சாலை வழியாக நேராக பவர் ஹவுஸ் ஜங்ஷனுக்கு வந்துட்டு டர்ன் பண்ணிவிடுவோம் இப்போது. ஆனால் அந்த மாற்றத்தின்படி என்ன பண்ணோன்னா, நேராக அம்பேத்கர் சாலையில் போக முடியாது. இங்கே அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷனில் லெஃப்ட் டர்ன் பண்ணி துரைசாமி சாலை வழியாக ரைட் எடுத்து அதுக்கப்புறமா ஆர்காட் சாலையில் போயிட்டு தான் கோடம்பாக்கம் ஜங்ஷனில் நம்மளால் சேர முடியும் அப்படின்னு இந்த மாற்றம் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு வழி சாலையாக சில சாலைகளை மாற்றியிருக்காங்க. அது என்னென்னா, இந்த ஆர்காடு சாலை மற்றும் இந்த துரைசாமி சாலை இருக்கு இல்லையா, அந்த ஜங்ஷன்லேருந்து பவர் ஹவுஸ்க்கு போகலாம், இந்த வழியில் போகலாம். ஆனால் திரும்ப இங்கேருந்து அதாவது கோடம்பாக்கம் சைட்லேருந்து வடபழனி நோக்கி ஸ்ட்ரைட்டாக போக முடியாது. அவங்க வந்து இப்படி சுற்றி தான் போக வேண்டியிருக்கும். அடுத்த மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பவர் ஹவுஸ் ஜங்ஷன்லேருந்து அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இப்படி வரலாம், ஆனால் இங்கே அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அந்த பவர் ஹவுஸ் ஜங்ஷனுக்கு போக முடியாது. அடுத்த மாற்றம் வந்து, அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து 100 அடி ரோடுக்கு இப்படி ஸ்ட்ரைட்டாக போகலாம், ஆனால் 100 அடி ரோட்லேருந்து இங்கே அசோக் நகர் வரைக்கும் இருக்க அந்த மொத்த ஸ்ட்ரெச்சையுமே வந்து இப்போ ஒன் வேயாக மாற்றிட்டாங்க. இந்த மாற்றம் அப்படின்றது ஒரு வருஷத்துக்கு அமலில் இருக்கும் இந்த மெட்ரோ பணிகள் காரணமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 5வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி திட்டமிட்டபடி நடைபெறும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய அணியின் பயிற்சியாளர் ரவி சாஸ்திரிக்கு ஏற்கனவே கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார். இந்நிலையில் பிசியோதெரபிஸ்ட் யோகாஷ் பர்மருக்கும் தொற்று உறுதியானதால் இந்திய அணி வீரர்கள் நேற்று பயிற்சியில் ஈடுபடவில்லை. இதனால் இங்கிலாந்து உடனான 5வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நடைபெறுமா என்பதில் சந்தேகம் ஏற்பட்டது. இதனிடையே இந்திய வீரர்களுக்கு மேற்கொண்ட கொரோனா பரிசோதனையில் யாருக்கும் தொற்று இல்லை என்பது தெரியவந்துள்ளது. இதனால் திட்டமிட்டபடி கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி மான்செஸ்டரில் இன்று தொடங்கவுள்ளது. இதில் ரஹானே மற்றும் பும்ராவிற்கு ஓய்வளிக்கப்பட்டு மாற்று வீரர்களுக்கு வாய்ப்பளிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இந்திய அணி 2-1 என்று முன்னிலை வகிக்கிறது. மற்ற செய்திகளை ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். கொரோனா தினசரி பாதிப்பு நேற்றை விட சற்று அதிகரித்து 1596 பதிவாகியுள்ளது. 159684 பேருக்கு நடத்தப்பட்ட பரிசோதனையில் 1596 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 26,28,961 அதிகரித்துள்ளது. கொரோனாவால் ஒரே நாளில் 21 பேர் மரணமடைந்ததால் பலி எண்ணிக்கை 35,94 அதிகரித்துள்ளது. நோய் தொற்றிலிருந்து ஒரே நாளில் 1534 பேர் மீண்டதால் குணமடைந்தோர் எண்ணிக்கை 577,646 அதிகரித்துள்ளது. அரசு மருத்துவமனைகள் மற்றும் கொரோனா சிறப்பு சிகிச்சை மையங்களில் 16,221 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மாவட்டங்களை பொறுத்தவரை கோவையில் 224 பேருக்கும் சென்னையில் 186 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஈரோட்டில் 130 பேரும், செங்கல்பட்டில் 108 பேரும், தஞ்சாவூரில் 92 பேரும் நோய் தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். திருப்பூரில் 87 பேருக்கு கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. உயிரிழப்புகளை பொறுத்தவரை அதிகபட்சமாக கோவையில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். 24 மாவட்டங்களில் புதிதாக உயிரிழப்பு ஏற்படவில்லை. சிவகங்கை அருகே 2200 ஆண்டுகள் பழமையான பாறை ஓவியங்கள் தொல்லியல் துறையின் அலட்சியத்தால் அழியும் நிலையில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சிவகங்கையிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருமலை கிராமம் வரலாற்று சின்னங்களின் சரணாலயமாக விளங்குகிறது. இங்குள்ள மலையில் 2200 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பாறை ஓவியங்களும் கிமு முதல் நூற்றாண்டை சேர்ந்த 2 பிராமி கல்வெட்டுகளும் உள்ளன. இயற்கையாக அமைந்த குகையில் சமண துறவியினர் தங்குவதற்கு ஏதுவாக அமைக்கப்பட்ட கல் படுக்கைகள் காணப்படுகின்றன.
மேலும் இந்த மலையில் 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த முற்கால பாண்டியரின் குடவரை கோயிலும் 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பிற்கால பாண்டியரின் கட்டுமான கோவிலும் உள்ளன. குடவரை கோவிலில் சிவன் மீனாட்சி திருமண கோலத்தில் காட்சி தருகின்றனர். கட்டுமான கோவிலில் பாகம் பிரியாள் அம்மனுடன் மலை கொழுந்தீஸ்வரர் காட்சியளிக்கிறார். இந்த கோவிலில் இந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள 20-25 கிராமங்களில் எந்த ஒரு திருமண நிகழ்ச்சியாக இருந்தாலும் இங்கே வந்துதான் அந்த சிவன் அம்பாளுக்கு முன்னாடி இருந்துதான் திருப்பூட்டுவார்கள். திருப்பூட்டு வேற வீட்டில் வந்து யாருமே பண்ண மாட்டாங்க. ஏற்றத்தாழ்வு இல்லாமல் சிறிய குடும்பம் முதல் பெரிய குடும்பம் வரையில் யாராக இருந்தாலும் இந்த கோவில் முன்புதான் திருப்பூட்டும் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. மலைப்பகுதியில் எப்போதும் நீர் வற்றாத பெரிய சுனை உட்பட 8 சுனைகள் உள்ளன. தமிழக தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோவில்கள் மற்றும் பாறை ஓவியங்களை பார்வையிட தமிழகம் மட்டுமின்றி வெளிநாட்டினரும் வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் இங்குள்ள பாறை ஓவியங்களையும் கல்வெட்டுக்களையும் சிலர் சேதப்படுத்தி வருவதாகவும் அதை தொல்லியல் துறை கண்டுகொள்ளவில்லை என்றும் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஏகப்பட்ட இந்த மலையை சுத்தி ஏகப்பட்ட சித்திர எழுத்துக்கள் ஓவியங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதனால தொல்லியல் துறையை சேர்ந்தவர்கள் இந்த கோயிலையும் இந்த மலையையும் பாதுகாக்கப்பட்ட இடமா அறிவிச்சு நல்லா மெயின்டைன் பண்ணுங்க. எச்சரிக்கை பலகைகளில் பெயரளவில் மட்டுமே பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இருக்கும் திருமலையின் வரலாற்று சின்னங்களை முறையாக பாதுகாத்து பராமரிக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு சுற்றுலா தலங்களாக அறிவிக்கப்பட்ட இந்த மலை குழந்தீஸ்வரர் இப்போது தற்போது பாதுகாப்பற்ற சூழ்நிலை உருவாகி வருகிறது. இதை மீட்டெடுக்க மீண்டும் சுற்றுலாத்துறை கையகப்படுத்த வேண்டும் என்பது இந்த திருமலை கிராம மக்களின் கோரிக்கையாகும். அவசர சூழ்நிலையில் விமானப்படை விமானங்களை தர இறக்குவதற்கான தளம் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள நெடுஞ்சாலையில் தொடங்கி வைக்கப்பட்டது. நாடு முழுவதும் 20 இடங்களில் இதுபோன்ற தளங்கள் அமைக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். அதிகரித்து வரும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதற்காக பாதுகாப்பு படைகளின் திறனை வலுப்படுத்த தொடர் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக இந்திய விமானப்படை விமானங்களை நெடுஞ்சாலைகளில் அவசரமாக தரையிறக்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. கடந்த 2017ஆம் ஆண்டில் லக்னோ ஆக்ரா நெடுஞ்சாலையில் போர் விமானங்கள் தரையிறக்கப்பட்டு சோதனைகள் நடத்தப்பட்டன. அதைத் தொடர்ந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் தேசிய நெடுஞ்சாலை எண் 925A சத்தா காந்தவ் இடையேயான 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு அவசரமாக தரையிறங்குவதற்கான தளம் அமைக்கப்பட்டது. ஜலோர் பகுதியில் இதனை திறந்து வைப்பதற்காக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி, விமானப்படை தலைமை தளபதி RKS பதவ்ரியா ஆகியோர் இந்திய விமானப்படையின் C-130J சூப்பர் ஹெர்குலஸ் விமானத்தில் வந்தனர். புதிதாக கட்டமைக்கப்பட்ட தளத்தில் முதலாவதாக இந்த விமானம் தரையிறங்கியது. இதையடுத்து புதிய ஓடுதளத்தை அமைச்சர்கள் திறந்து வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத்தும் கலந்து கொண்டார். விமானப்படையின் சுகோய் Su-30 MK போர் விமானம் தரையிறக்கப்பட்டது. மேலும் ஜாகுவார் விமானமும் தேசிய நெடுஞ்சாலையில் தரையிறக்கப்பட்டது. மேலும் அந்த விமானம் டச் அண்ட் கோ முறையில் தரையிறங்கியதும் வானில் வெற்றிகரமாக பறந்து சென்றது. அதனை அமைச்சர்கள் பார்வையிட்டனர். பாதுகாப்பு படைகளின் தேவைகளுக்கு ஏற்ப ராஜஸ்தானின் குண்டன்புரா, சிங்கனியா, பகசர் ஆகிய கிராமங்களில் அமைக்கப்பட்ட ஹெலிகாப்டர் தளங்களும் திறந்து வைக்கப்பட்டன. நிகழ்ச்சியில் பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், ராணுவத்தின் செயல்திறனை மேம்படுத்தும் வகையில் 20 இடங்களில் அவசரமாக தரையிறங்கும் தளங்களையும் பல்வேறு இடங்களில் ஹெலிகாப்டர் இறங்கு தளங்களையும் நெடுஞ்சாலைகள் ஆணையம் அமைத்து வருவதாக தெரிவித்தார்.
தேசிய இடர்பாடுகள் ஏற்படும் காலங்களில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளவும் இது உதவும் என்று அவர் கூறினார். சர்வதேச எல்லைக்கு மிக அருகில் இந்த தளம் அமைக்கப்பட்டுள்ளதால் எந்தவொரு சவாலையும் சமாளிக்க இந்தியா தயாராக இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தியுள்ளதாக ராஜ்நாத் சிங் கூறினார். இந்த நெடுஞ்சாலையில் வழக்கமான சாலை போக்குவரத்து நடைபெற உள்ளது. விமானங்களை தரையிறக்கும் சூழல் ஏற்படும் போது அணுகு சாலைகளில் போக்குவரத்து நடைபெறும் என்றும் ராணுவம் தெரிவித்துள்ளது. அவசரமாக தரையிறங்குவதற்கான தளத்தை 19 மாதங்களில் GHV இந்தியா நிறுவனம் கட்டி முடித்துள்ளது. காஞ்சிபுரத்தில் குளிர்பானத்தில் மதுவை கலந்து கொடுத்து இளம்பெண்ணை கூட்டுப்பாலையில் வன்கொடுமை செய்த 4 பேரை போலீசார் கைது செய்தனர். நகராட்சிக்குட்பட்ட ஜவஹர்லால் நேரு தெருவை சேர்ந்த பெண்ணிடம் வேலை வாங்கித் தருவதாக பேசி பழகிய தொழிலதிபர் குணசீலன் என்பவர் நாளடைவில் காதலிப்பதாக கூறியுள்ளார். மேல்கதிர்பூரில் உள்ள தன்னுடைய பூர்வீக சொத்துக்களை காண்பிப்பதாக கூறி அந்த பெண்ணை தன்னுடைய காரில் அழைத்து சென்றபோது குணசீலன் குளிர்பானத்தில் மதுபானத்தை கலந்து கொடுத்துள்ளார். பின்னடைவு தன்னுடைய நண்பர்கள் 4 பேருடன் சேர்ந்து அந்த பெண்ணை பம்பு செட்டில் வைத்து கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். பெண்ணின் அலறல் சத்தத்தை கேட்டு பொதுமக்கள் கூடவே 5 பேரும் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். தகவல் அறிந்த போலீசார் பாதிக்கப்பட்ட பெண்ணை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அவர் அளித்த தகவலின் அடிப்படையில் வழக்கறிஞர்கள் ஜெபனேசன், குணசேகரன், அஜித் மற்றும் தொழிலதிபர் குணசீலன் ஆகிய 4 பேரை கைது செய்து 7 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தலைமறைவாக உள்ள காமராஜ் என்பவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் ஆட்சி அமைந்திருப்பதை தொடர்ந்து அங்கு அல் குய்தா பயங்கரவாதிகள் எழுச்சி பெறக்கூடிய வாய்ப்பிருப்பதாக அமெரிக்கா எச்சரித்துள்ளது. ஆப்கான் பெண்கள் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க அனுமதி இல்லை என்றும் தாலிபான்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஆப்கானிஸ்தானை வன்முறை மூலமாக கைப்பற்றிய தாலிபான்கள் புதிய ஆட்சியை அமைத்துள்ளனர். அதைத் தொடர்ந்து அங்குள்ள பெண்கள் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க தடை விதிக்கப்படும் என்றும் கூறியுள்ளனர். பெண்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் தேவையற்றவை என்றும் விளையாடும் போது முகம் மற்றும் உடலின் சில பகுதிகள் வெளியே தெரியும் என்றும் தாலிபான்களின் கலாச்சார குழுவின் துணைத் தலைவர் அமனுல்லா வாஷிக் தெரிவித்துள்ளார். பெண்கள் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பது இஸ்லாம் மதத்திற்கு எதிரானது என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த அறிவிப்பு உலக அளவில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் ஆப்கான் பெண்களை விளையாட அனுமதிக்காவிட்டால் அந்நாட்டுடனான கிரிக்கெட் போட்டிகள் ரத்து செய்யப்படும் என்று ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் கூறியுள்ளது. ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலிய அணிகள் மோதக்கூடிய முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நவம்பர் மாதம் 27 தேதி நடைபெறும் என்றும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த போட்டி ரத்து செய்யப்படுவதாக அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. இதனிடையே ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் ஆட்சி அமைத்துள்ளதை தொடர்ந்து அங்கு அல் குய்தா பயங்கரவாதிகள் எழுச்சி பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் லாய்ட் ஆஸ்டின் எச்சரித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் உலக நாடுகள் மீது அல் குய்தா தாக்குதல் நடத்த முயற்சிக்கலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மோசமாக ஆட்சி நடைபெறக்கூடிய நாடுகளில் அல் குய்தா இயக்கம் வலுப்பெற்று உலக நாடுகளை அச்சுறுத்தும் என்றும் அது அந்த இயக்கத்தின் இயற்கையான குணம் என்றும் ஆஸ்டின் தெரிவித்தார். கடந்த ஆண்டு தாலிபான்களுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது ஆப்கானிஸ்தானில் அல் குய்தா இயக்கம் வேரூன்ற அனுமதிக்க மாட்டோம் என்றும் தாலிபான்கள் உறுதியளித்திருந்தனர். பருவமழை பெய்யாததால் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு ஏரி 20 ஆண்டுகளாக சுட்டு தண்ணீரை கூட பார்க்காமல் காய்ந்து கிடக்கிறது. கரூர் மாவட்டம் பஞ்சப்பட்டி கிராமத்தில் 1837 ஆண்டில் 1170 ஏக்கர் பரப்பளவில் ஏரி அமைக்கப்பட்டது. 18,000 கன அடி தண்ணீரை சேகரிக்கும் வகையில் உருவாக்கப்பட்ட இந்த ஏரி தமிழகத்தில் இருக்கும் பெரிய ஏரிகளில் ஒன்றாகும். பஞ்சப்பட்டி ஏரியில் இருந்த தண்ணீரை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள் பயன்படுத்தி வந்தன. ஆனால் கடந்த 20 ஆண்டுகளாக போதிய அளவில் பருவமழை பெய்யாததால் ஏரி வறண்ட நிலையில் காட்சியளிக்கிறது. கருவேள மரம், காட்டாமணக்கு செடிகள் வளர்ந்து ஏரி முழுவதும் புதர்மண்டி காட்சியளிக்கிறது. இதனால் மாயனூர் கதவணையில் இருந்து பஞ்சப்பட்டி ஏரிக்கு காவிரி உபரி நீரை திறந்துவிட வேண்டுமென்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த ஏரியா முழுக்கமே ரொம்ப வறட்சியில் இருக்குது. 20 வருஷம் மழை பெய்யவே இல்லை, ஏரியும் தண்ணிக்கு வரவே இல்லைங்க. அதனால் ரொம்ப வறட்சியில் இருக்குது. இந்த தண்ணி வந்து மாயனூர்லேருந்து தண்ணி நீர் கொண்டு வந்து உபரியாக இருக்கும்போது நிரப்பினா இந்த வட்டாரத்தில் இருக்க ஒரு 100 கிராமங்கள் இருக்குங்க. அந்த 100 கிராமங்கள் நிலத்தடி நீர் கூட எல்லாம் பிரச்சனை எல்லாமே இருக்குங்க. மாயனூர் கதவணையில் இருந்து ராமநாதபுரம், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களுக்கு பஞ்சப்பட்டி ஏரி வழியாகவே காவிரி கூட்டு குடிநீர் குழாய் செல்வதாகவும், அதுபோல் கதவணையில் இருந்து குழாய் மூலம் பஞ்சப்பட்டி ஏரிக்கு தண்ணீர் கொண்டு வர வேண்டும் என கூறும் விவசாயிகள் இதன் மூலம் வேளாண் பணிகளை மேற்கொள்ள முடியும் என்கின்றனர். தேர்தல் பிரச்சாரத்தின் போது கரூருக்கு வந்த திமுக தலைவரும் தற்போதைய முதல்வருமான ஸ்டாலின் பஞ்சப்பட்டி ஏரிக்கு தண்ணீர் கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்ததாகவும்,
எனவே நடப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இதற்கான அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிட வேண்டும் எனவும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். கிராமப்புறத்திலே இருந்து நகர்ப்புறத்திற்கு வேலைக்காக செல்லுகின்ற ஏழை மக்கள் கிராமப்புறத்திலே விவசாய வேலை செய்து பிழைத்துக் கொள்வார்கள். எனவே இந்த பஞ்சப்பட்டு ஏரிக்கு 110 விதியின் கீழ் தனியாக நிதி ஒதுக்கி ஆய்வு செய்ய ஏற்பாடு செய்யும்படி மிக பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். 20 ஆண்டுகளாக காய்ந்து போய் வறண்ட பூமியாக காட்சியளிக்கும் பஞ்சப்பட்டு ஏரியை தூர்வாரி விரைவில் தண்ணீர் கொண்டு வர வேண்டும் என்பதே விவசாயிகளின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் கார்த்திகேயன். நீ அடுத்ததாக விரைவு செய்திகளை பார்க்கலாம். தேசிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தமிழகத்தை சேர்ந்த நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். காணொலி வாயிலாக நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் நெடுஞ்சாலைத்துறை இணை அமைச்சர் வி கே சிங் மற்றும் முக்கிய அதிகாரிகள் பங்கேற்றனர். அப்போது நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் குறித்து மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கேட்டறிந்தார். காஷ்மீருக்கு சுவாமி தரிசனம் செய்ய சென்றிருப்பதாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். 2 நாள் பயணமாக ஜம்மு காஷ்மீருக்கு காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி சென்றார். ஜம்மு விமான நிலையத்தில் வந்திறங்கிய ராகுல்காந்திக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதையடுத்து அங்குள்ள மாதா வைஷ்ணவா தேவி கோவிலுக்கு சென்றார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ராகுல்காந்தி தான் இங்கு சுவாமி தரிசனம் செய்ய வந்திருப்பதாகவும் அரசியல் குறித்து இங்கு கருத்து தெரிவிக்க விருப்பமில்லை என்றும் கூறினார். நடப்பு நிதியாண்டில் வருவாய் பற்றாக்குறை மானியத்தின் 6வது தவணையாக 17 மாநிலங்களுக்கு 9871 கோடி ரூபாயை மத்திய நிதியமைச்சகம் ஒதுக்கியுள்ளது. இந்த நிதியாண்டில் இதுவரை மொத்தமாக 59226 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் தமிழகத்திற்கு 6வது தவணையாக 183 கோடி ரூபாய் வழங்கப்படுகிறது. இதுவரை மொத்தமாக 1102 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த ஓராண்டில் தரமற்ற மருந்து தயாரித்ததற்காக 94 மருந்து தயாரிக்கும் நிறுவனங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 2020 ஏப்ரல் 1 முதல் 2021 மார்ச் 31 வரை தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாட்டு இயக்ககம் நடத்திய கலாய்வில் இது தெரியவந்தது. இவற்றில் 30 நிறுவனங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவை என்றும் 64 நிறுவனங்கள் வெளி மாநிலத்தவை சேர்ந்தவை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட மருந்துகளின் மாதிரிகளை எடுத்து ஆய்வு செய்து உரிய ஆதாரங்களுடன் மருந்து மற்றும் அழகு சாதன சட்டம் 1940 கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் 6 நிறுவனங்கள் மீது போலி மருந்து தயாரித்ததற்கான வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் மருந்து சீட்டு இல்லாமல் மருந்து கொடுத்தது, கட்டணச்சீட்டு வழங்காதது, கூடுதல் விலை மற்றும் காலாவதி மருந்துகளை விற்றதாக 401 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. திருவள்ளூர் மாவட்டத்தில் 100% கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்ட 50 கிராம மக்களின் சார்பில் ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் தலைமையில் பாராட்டு விழா நடைபெற்றது. மாவட்ட ஊராட்சி முகமை அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் கீழ் நல்லாத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் தேவதாஸ், பேரிட்டிவாகம் ஊராட்சி மன்ற தலைவர் குமார் உள்ளிட்டோருடன் மருத்துவ பணியாளர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்பட்டன. முன்னதாக பேரிட்டிவாக்கத்திலிருந்து திருவள்ளூர் வரை கொரோனா தடுப்பூசி விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. அதில் மாவட்ட ஆட்சியர் ஆல்பி ஜான் வர்கீஸ் மற்றும் மாவட்ட எஸ்பி வருண்குமார் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். புனேவிலிருந்து 1,56,200 கோவிஷீல்டு தடுப்பூசிகள் சென்னை வந்தடைந்தன. விமானம் மூலம் 89 பார்சல்களில் தடுப்பூசிகள் சென்னைக்கு வந்தன. இதனை மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அலுவலர்கள் பெற்றுக் கொண்டு குளிர்சாதன வாகனம் மூலம் சென்னை டிஎம்எஸ் வளாகத்தில் உள்ள தடுப்பூசி சேமிப்பு கிடங்கிற்கு கொண்டு சென்றனர். இந்த தடுப்பூசிகள் பற்றாக்குறை உள்ள மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என சுகாதாரத்துறை அதிகாரிகள்